Poomer. Poomer. T-shirt and masks for men. இங்க இருந்து ஆரம்பிக்கிறது எனக்கு தெரியல பட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்திருக்கீங்க அண்ட் நிறைய நேரம் வந்து நாங்கள் பேசுகிறத பொறுமையாக கேட்டுன்னு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப இமோஷ்னலான மூமெண்ட் இது. நான் நினச்சேன் என்ன ஆனாலும் என்னை வந்து எப்படியாவது என்னோடய இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணுன்னு, பட் என்னால் பண்ண முடியல. எங்கள் அப்பா கிட்டே சொல்லியிருந்தேன் ரெண்டு வாரத்து மேலே பேசாதீங்க அப்படின்னு, பட் அவர் ஃபஸ்ட்டு ரெண்டு லைன்லேயே வந்து என்னை ரொம்ப இமோஷ்னல் ஆகிட்டார். வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் ஃபார் மீ, என் கரியரில், என் பர்சனல் லைஃப்பில். தேங்க்யூ ஃபஸ்ட்டு என் அப்பா கிட்ட தான் சொல்லணும், ஏன்னா அவர் இல்லைன்னா நான் இன்றைக்கி இங்கே இருந்திருக்க மாட்டேன். நிறைய தோல்விகள் வாழ்க்கையில், நான் கிரிக்கெட் ஆரம்பித்ததுலேருந்து அதுக்கப்புறம் சினிமாலையும் அப்புறம் நான் படிக்கும்போது, பட் ஒவ்வொரு வாட்டியும் வந்து என்ன பண்ணாலும் முயற்சி மட்டும் விட்றாதுன்னு சொல்லுவார். ஸோ அந்த முயற்சி அவர் சொல்லி கொடுத்ததுனால நான் இன்றைக்கி வரைக்கும் இங்கே இருக்கிறேன். அண்ட் நிறைய உழைச்சிருக்கார் எனக்காக, அவரோட பதவி போஸ்ட்டு அதெல்லாம் பார்க்காம நிறைய பேர் நிறைய பேரை போய் எனக்காக 4 hours 5 hours வெயிட் பண்ணி ஆஃபீஸில் சந்திச்சிருக்காரு. நான் வந்து அவர் இடத்துல இருந்திருந்தேன்னா இவ்வளோ பண்ணியிருப்பேனான்னு எனக்கு தெரில. ஒருவேளை நான் என் பையன் வளரும்போது எனக்கும் அந்த ஃபீலிங் வரலாம். பட் ஹேட்ஸ் ஆஃப் டு மை ஃபாதர் அண்ட் ஐ நெவர் ஃபர்கெட் வாட் இஸ் டூயிங் ஃபார் மீ. It's very close to my heart. So, yeah. Thank you, Manu. நான் வந்து மனுவை சந்திக்கும் போது அவர்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், மனு நான் வந்து நிறைய படம் பண்ணிட்டேன் பட் எனக்கு இன்னும் மனசில் வந்து ஒரு 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 விஷயம் பண்ணணும்னு ஆசை இருக்குது, பட் ஒரு பயமும் இருக்குது. ஆனால் அது இந்த வாட்டி பண்ணணும்னு நினைக்கிறேன், இனிமேல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ராட்சசன் ஒரு படம் பண்ணதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு ரீச் கிடச்சிது, ஒரு ஃபேம் கிடச்சிது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக ஃபேம் கிடச்சிது. அண்டு எங்கே போனாலும் அதை பற்றி பேசினாங்க, என்னை மதிக்க ஆரம்பித்தாங்க. நான் ஒரு சீரியஸான ஒரு ஒரு விஷயத்தை நோக்கி போயின்னு இருக்கிறேன். என்ன ஒரு ஆக்டராக வந்து சீரியஸாக எடுத்தாங்க எல்லாருமே. ஸோ இந்த மொமெண்ட்டுக்கு அப்புறம் நான் பண்ணுற விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கிறது எனக்கு ரொம்ப புரிதல் கிடச்சிது. அண்ட் நான் என்ன அப்போ யோசித்தேனோ அது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே, ஆடியன்ஸ்க்கும் சரி மீடியாவுக்கும் சரி, பார்க்குற அத்தனை பேருக்கும் அது தெரியும். நான் ஒரு சீரியஸ் ஆக்டராக வந்து இனிமேல் என்னால் சில விஷயங்கள் பண்ண முடியும், இது வரைக்கும் பண்ணாத சில விஷயங்கள் பண்ண முடியும், ஒரு ஹீரோவாக ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஸ்க்ரீன் வந்து ஹோல்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ஹீரோவுக்கு வந்து ஸ்க்ரீன் ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மனுக்கிட்ட நான் சொல்லும்போது இப்படி தான் எங்கள் கான்வர்சேஷனை ஆரம்பிச்சிது. அப்போ அவர் ஒரு கதை சொன்னார், அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. பட் எனக்கு நான் சொன்னதை விட ஒரு 4 steps மேலே இருந்தது. நான் சொன்னேன் எடுத்த உடனே இந்த ஜம்ப் இங்கேருந்து இங்கே அடித்தா எப்படின்னு எனக்கு தெரில, வேறு ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்னு. அப்போ வந்து இந்த கதை வந்து 20 minutes சொன்னார். எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிது. தனுஷ் சார் வந்து படம் பார்த்துட்டாரு, அவர் பார்த்துட்டு சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை ராட்சசன் விஷ்ணு விஷாலுக்கும் FIR விஷ்ணு விஷாலுக்கும் ஒரு ஆக்டராக நான் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன், கங்க்ராட்ஸ் அப்படின்னாரு. அவ்வளோ பெரிய ஆக்டர் அதை சொல்லும்போது மனு என்ன ப்ராமிஸ் பண்ணாரோ அதை கீப்அப் பண்ணார். என் கூட ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக வேலை பார்த்தார், ஏன்னா எங்கள் டீம் வந்து நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாக இல்லை. அண்ட் இன்றைக்கி வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராகவே வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, ஒரு டைரக்டரை மீறி. இதெல்லாம் மனுவை பாராட்டிட்டேன். ஆனாலும் மனுவும் நானும் போட்ட சண்டை மாதிரி நான் வாழ்க்கையில் எந்த டைரக்டரோடையும் போட்டது கிடையாது. அவ்வளோ சண்டை, சண்டைனா சண்டை. ஆனால் என்றைக்குமே க்ரியேட்டிவாக சண்டையே வராதுங்க, வரவே வராது, ஒரு இடத்துல க்ரியேட்டிவாக வராது அப்ரோச். இப்போது அந்த சண்டைகள் காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கோவிட் தான், அந்த டிலே தான். ஒரு ஃபஸ்ட்டு படம் டைரக்டரு, அவருக்கு பயங்கர பயம், ஒரு வேளை இந்த படம் ஓடிடியில் வந்துடுமோ. அவ்வளோ வருஷமாக ஒரு கனவு காண ஒரு டைரக்டர், எப்படியாவது என் படம் வந்து பெரிய ஸ்க்ரீனில் வந்துடணும் அப்படின்னு. நான் சொல்லுவேன், ஏங்க நான் இன்னும் யோசிக்கவே இல்லை, ஏன் பயப்படுறீங்க? இல்லை, என்கிட்ட 4 பேர் சொன்னாங்க நீங்கள் ஓடிடி பேசிகிட்ருக்கீங்க. ஏங்க ஓடிடி பேசலைங்க, படம் காமிச்சுன்னு இருக்க பிஸ்னஸ்க்காக. இந்த மாதிரி விஷயத்துலேருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். பட் ஐ டோன்ட் பிளேம் இம் அட் ஆல், சச் அ ஸ்வீட் ஹார்ட். அண்ட் இன்னைக்கு வரைக்கும் ஹீஸ் பீன் வித் மீ வெரி ஸ்ட்ராங்லி, ஸ்டூட் வித் மீ லைக் அ பில்லர். ஐ திங்க் இஃப் எவ்ரி ப்ரொடியூசருக்கு இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடச்சாங்கன்னா அவங்க லாஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. கங்க்ராட்ஸ் மனு ஃபார் தேட் ஆன் த ஃபர்ஸ்ட் ஃபில்ம் மிச்சல். நீங்கள் கிளம்புங்க, சென்சர் பண்ணோம் தெலுங்கு, ஸோ யூ ஹேஸ் டு கோ. இதுக்கப்புறம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன்.
அண்ட் எவ்ரிபடி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். சாரி, ஏன்னா நான் 2 வருஷம் கழிச்சு அது இருக்கிற எல்லா விஷயமும் இன்னைக்கு பேசணும்னு நினச்சேன். இன்னொன்று, நம்ம திருப்பி எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ்க்கு, ஐ மீன் நீங்கள் ப்ரெஷ் ஷோக்கு முன்னாடி திருப்பி நமக்கு வந்து இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காது மீட் பண்ணுறதுக்கு, அதனால் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பேசிட்டோம். அண்ட் இவ்வளோ நேரம் உட்காந்து பொறுமையாக நாங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எல்லாருமே எப்போ போலையும் என்னோடய படங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுக்குறீங்க, நல்ல ரிவ்யூஸ் கொடுக்குறீங்க, அதனால தான் மக்கள் வந்து பார்க்குறாங்க. இதுக்கும் அதை கிடைக்கும்னு நான் நம்புகிறேன், நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எனக்கு ரொம்ப அன்பு கொடுத்துருக்கீங்க, நான் அதுக்கு எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. கண்டிப்பாக அடுத்து சக்ஸஸ் மேடலை நம்ம எல்லாரும் சந்திப்போம். நன்றி. காதல் வளர்த்தேன், காதல் வளர்த்தேன். இப்போ மன்மதன் படத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த மொட்டை கேரக்டர் நான் தான் பண்ண வேண்டியது. நான் போறேன், நான் போறேன், எனக்கு வேணாம். சிம்பு என்னுடைய நண்பர், நான் சிம்புவோட ரசிகர் அப்படின்றதுனால எனக்கு நிறைய படம் வரல. அது வந்து நான் எஸ்டிஆர்கிட்டே சொல்லியிருக்கேன், எத்தனை படத்தில் நடிக்கிறேன்ற முக்கியம் இல்லை, எத்தனை படத்தில் நடித்து ரசிகர்கள் மனசில் இருக்கும்.